தேனோஸோட பிறப்பு மட்டும் இல்லாமல் அவரோட ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம காமிக் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் பட் எட்டர்னல் சைட் மூலமாக தேனோஸ் ரைஸ் அப்படிங்கிற இந்த இஷ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இஷ்யூ எட்டர்னல் சிக்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க உண்மையில் இந்த இஷ்யூவில் தேனோஸ் பிறந்தது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எட்டர்னல் கூட எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் தெளிவாக காட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ இருக்கு அதுக்கப்புறம் ஏழாவது இஷ்யூக்குள்ளே போடுவோம் ஒவ்வொன்றுமே ஒரே யூனிவர்ஸ் தான் ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா டைமுங்கிறது ஒரு ஸ்டேபிளாகவே இருக்காது ஆனால் உண்மையில் அது அப்படி இருந்துச்சு நான் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஹேகேஸ் எதுக்கு இவ்வளோ தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்க பல அறுக்குறல்கள் நம்ம மிஷின் சேனல்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த சூரஷ் அவன் எங்கே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐசோலேஷன் எங்கே இருக்கு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள எல்லாருமே எழுப்பி அவங்கள அழிச்சிட்டு கீழே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் அது முக்கியமான டிசிஷனாக அது மட்டும் இல்லாமல் அது நம்மக்குள்ளே இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும் ஏன்னா நானே அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏழு முறை செத்தேன் மிஷின் சேஞ்ச் ஹல்ரேசன் அவை என் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ரேண்டம் சீட் லொக்கேஷன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறீங்க என்ன புதுசாக எல்லா எட்டர்னல்ஸும் நம்ம கூட சேர போகிறாங்களா அவங்கள நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குதா எல்லாமே லிமிட்டில் தான் இருக்குது

அதை நான் உங்கள் மேலே தான் சொல்கிறேன் இடியேட் ஐகானிக்காக சொல்லணும்னா ஷூட் தி மெசேஜர் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கும் எட்டர்னல்ஸ்க்கும் இருந்த அந்த காலத்து ஒரு சின்ன கம்யூனிகேஷன்னே சொல்லலாம் ஸோ அதெல்லாம் எங்கே இப்போ ஸ்பிரிட் நீ ஒரு சின்ன குழந்த மாதிரி நான் உன்னை நம்ப மாட்டேன் ஏன்னா நீ எங்களுக்கு எதிராகவே நின்றுருக்க உண்மையில் நான் சொல்லணும்னா தனிமையில் தான் நின்றுருக்கேன் ஆனால் நான் பண்ண வேண்டியதை பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னோடய ரீசனை நீங்கள் எல்லோரும் கேட்டுதான் ஆகணும் ஏன்னா எட்டனால்ஸ்லேயே நான் தான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அது மட்டும் இல்லாமல் என்னை மாற்றவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அதான் இது முறையே கிடையாது நீ இன்னும் வளரவே இல்லை ஓ அது 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 என்னோடய தப்பு இல்லை ஸ்பேஸ் கார்டு என்னை அப்படி செஞ்சுட்டு இங்கே விட்டுட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் என்ன அவங்க கொண்டு வந்த மெசேஜை சொல்கிறோம் சொல்ல போணுனா இந்த ஆல்ரேஸ் அப்படிங்கிற அவங்களோட அம்மா இவங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த யுத்தத்தை நிறுத்தணும்ட்டு சொல்ல அவங்க அம்மா தான் இங்கே ஒரு கார்டு மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா தான் இவங்க ரெண்டு குழந்தைகளையே பெற்றெடுத்திருக்காங்க இவங்க தான் ரெட்டனல்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய வேர்களையே விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் எல்லாரோட மெமரியை அழைச்சிட்டு இந்த முத்தத்தை முடிச்சுட்டு ஒருத்தரை இங்கே வச்சுட்டு ஒருத்தரை வேற எங்கேயாவது அனுப்பிடுவோமே அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கேருந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண நினைக்கிறாங்க அந்த விஷயம் ஒரு விஷயத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஏட்ட நாள்ஸாக இருந்தாலுமே இங்கேருந்து பூமியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூரஸ் அப்படிங்கிற அவர் முடிவெடுக்கிறது எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஆல்ரல்ஸ் அப்படிங்கிற அவரோட சகோதரர் இங்கேருந்து கிளம்புறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதை சயின்ஸ் மேலே அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பார் அதனாலேயே அவங்க அப்பா ஒரு மிஷின்னு அது மட்டும் இல்லாமல் அம்மான்னு சொல்கிறவங்க உண்மையிலேயே இவங்க அம்மா தானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திலேயே அவர் மிகப்பெரிய விஷயத்த பண்ண போவார் அந்த விஷயம் என்னென்னா இதுக்கு மேலே இன்டர்நெட் செல்லாலுமே தரக்கால குழந்தைங்களை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவன் பண்ண போவார் ஸ்பாய்லராக சொல்லணும்னா அவர் கடைசியாக டைட்டன் அப்படிங்கிற அந்த பிளானட்டில் சொல்ல அந்த சர்டனோட மூனில் உள்ளது மட்டும் இல்லாமல் ஜூசன் அப்படிங்கிற அந்த லேடியை தேடிக்கிட்டு இருப்பார் ஏன்னா உண்மையில் அவர் வந்து அவங்க மேலே ரொம்ப காதல் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள தேடி போய் ஓர் வழியில் மிகப்பெரிய ஒரு அஜயத்தையே அமைச்சு அங்கே உள்ள எல்லாருமே அமைதியாக ஜஸ்டிஸ் மூலமாக வாழ வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அட்டன்ஸ் எல்லாருமே லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிம்மதியாக அவங்களுடைய எண்ணம் படி வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை கொண்டு வராரு எல்லா கதைகள் பிறக்கும் போதே நம்பிக்கையோட பிறக்கும் அந்த நம்பிக்கை அடுத்த லெவலுக்கு அவங்களை கூட்டு போவோம் அதுதான் ஆல்ரிஸ் அவரை நாங்கள் மென்டர் தான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சூசன் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கிது இதுக்கப்புறம் டைட்டான்ஸ் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பெருக ஆரம்பிக்கிறாங்க பாப்புலேஷன் ஏலியன் க்ளோன் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒவ்வொரு இடங்களையும் கட்டமைக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையான ஆள் வாழ ஆரம்பிக்கிறாங்க வாத இது போதும் எனக்கு உதவுங்க உங்களோட பவர் அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அது எங்களுக்கு ஒரு பாலத்தை உண்டாக்கி தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ப்ளீஸ் எங்களுக்கு உதவுங்க இது ஒரு தப்பான விஷயம் நீங்கள் உங்களோட விஷயத்துக்காக சொந்த விஷயத்துக்காக ஒரு உலகத்தையே அழிக்க நினைக்கிறீங்களா சரி நான் இந்த விஷயம் என்னோட கிராண்ட் சனுக்காக நான் பண்ணலை இந்த விஷயம் எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல இணைப்பு வச்சிருக்கு அதுக்காக பண்ணுறேன் நான் இதுக்காக வச்சிருக்குது என்னதுன்னா ரிங்ஸ் மோதிரம் அதை தான் அவர் ரிங்ஸ்ன்னு சொன்னார் உண்மையில் அது ஒரு மிஸ்லிங்காக அமைய போகுது மென்ட்டாக இருக்கும் சூசனுக்கும் அவங்க ஒரு இம்பாசிபிள் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பாசிபிளாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க மேரேஜ் செர்மனிலேயே கோர்னோஸ் ஒரு டிமாண்ட் பண்ணாங்க அது உண்மையில் தேவையா நெசசரியா அப்படிங்கிறது தெரியல ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அமைதியாக அழகாக எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறது தி குவாண்டம் பேண்ட்ஸ் நான் உங்களுக்கு அறிக்கை கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் ஒற்றுமையா உங்களோட கணவை தேடி போக போறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் எப்பவுமே ஒரு பையன்தான் இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு உறவு வந்தது மட்டும் இல்லாமல் இருவரும் கணவர் மனைவியாக இருந்தாங்க அவங்களோட குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா காலப்போக்குல சூசனோட மறைவு நம்ம மென்ட்டாருக்கு ரொம்ப வழியை கொடுத்தது அதுக்கப்புறம் அவர் தன்னோட வேலைக்கு திரும்பியும் போனது மட்டும் இல்லாமல் அவர் அந்த வேலையை பிடிச்சிக்கிட்டது மட்டும் இல்லாமல் காலமும் கடங்க ஆரம்பிச்சிது கடைசி திரும்பியும் அந்த நம்பிக்கை வந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு தெரியாது அவரை தேடி வந்தது திரும்பியும் அவரோட வீடை கண்டுபிடிச்சி வந்தது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டுக்கு அவரை திரும்பியும் அழைக்க கூட்டு போக போகுதுங்கிறது தேனோசானா அவருக்கு உதவுனாரு என்ன மன்னிச்சிருங்க காலம் கடந்துடுச்சு மாற்றணும்னு நினச்சதை இனி மாற்ற முடியாது உண்மையிலே காட்ட வேண்டிய ரிசல்ட் இதுதான்னா இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒரு அரக்கன் நம்மளை நோக்கி வந்திருக்கான் அந்த அரக்கனை உருவாக்குனது நீங்கள் தான் இப்படிங்கிற குற்றத்துக்காக அவரை உள்ளே போட்டது முட்டில்லாமல் சூசனும் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு பார்க்கணும்னு நினச்சாரு ஆனால் சூசன் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா நம்ம கடைசி வர பார்க்காதது நல்லாதான் இருக்குமே அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டது அவரோட மனம் உடையிறது மட்டும் இல்லாமல் அவர் கையில் ஒரு லெட்ரு கிடைக்கிது சகோதரா இந்த செல் உனக்காகவே தயாரிக்கப்பட்டது ஒவ்வொரு செவுத்துலேயும் இன்ஃபினிட்டி சொல்யூஷன் ஸ்க்ரீன் பொறுத்த பார்த்துருக்கு இதில் காட்டப்படும் ஒவ்வொரு புள்ளியுமே டேனோஸ் இங்கே ஒவ்வொருத்தரையும் எப்படி கொண்டால் அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைகள் எத்தனை நம்பர் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு புள்ளியும் அங்கே உள்ள ஒவ்வொரு சிங்கிள் பிக்சலும் ஒவ்வொரு வாழ்க்கையை இழந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அது இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கப்போகுது அவங்க கிட்ட அவங்களோட வாழ்க்கையை இழந்ததுக்காக நீ மன்னிப்பு கேளு ஓ ஒரு கடைசி விஷயம் நான் உன்கிட்ட சொன்னது தான் மென்டாரோட கண்ணு வாரத்துக்கு வார அது அப்படியே அழிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் அவரும் சூசனும் ஒரு விஷயத்தை பண்ணாங்க அதுவும் நீண்ட தூரத்தில் எர்த்த விட்டு போனதில் அது நடந்துச்சு அதுதான் இவரோட டெரிஃபிக்கான ஸ்டோரி மட்டும் இல்லாமல் அதுக்கான முடிவாக இருக்கும் அவர் பண்ண ஒரு மிஸ்டேக் அது ஒரு டெரிஃபிக்கான ஒரு எண்டிங்கை கொடுத்துருக்கு இந்த எண்டிங் ஒரு ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இல்லை இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேனோஸ் அவனுக்கு தேவையானதை அவன் அங்கேயே கற்றுக்கிட்டு ஒரே வழியாக அவனோட கருவிலையே அவன் அழிச்சுக்கிட்டு அந்த பிளானட்டையே அவன் அழிச்சிருக்கலாம் அப்படின்னா பண்ணியிருக்கலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ முடிகிறது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லப்புனா இங்கே விட்டேன் அது மட்டும் இல்லாமல் அது எங்கேயோ போய் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற அடுத்த இஷ்யூவில் இந்த ஒரு சின்ன வார்த்தை இருக்க போகுது அது எப்படி அமையும் அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்